ஹலோ வியூவர்ஸ், இன்னைக்கு வீடியோவில் டேமியன் பவர் டைரக்ஷனில் ஹேவனோ ரோஸ் நடிப்பில் 2022 ரிலீஸ் ஆன ஒரு க்ரைம் த்ரில்லர் படமான நோ எக்ஸிட் படத்துடைய ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த படத்துக்கு ஐஎம்டிபி ரேட்டிங் 6.2 கொடுத்துருக்காங்க. கதையுடைய ஹீரோயின் டார்பி ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட். இவங்க போதைப் பொருளுக்கு அடிமையானதுனால கோர்ட் மூலமாக ரீஹாபிட்டேஷன் சென்டர், அதாவது போதைப் பொருள் மறுவாழ்வு மையத்தில் சிகிச்சை எடுத்துக்கிட்டு வராங்க. இவங்க இது போல் நிறைய முறை ட்ரீட்மெண்ட் எடுத்திருக்காங்க, ஆனால் எந்த பயனும் கிடையாது. அதனால் ரொம்ப வேண்டா வெறுப்பாக தான் இந்த சென்டரில் இருக்காங்க டார்பி. இந்த ரீஹாபிட்டேஷன் சென்டருக்குன்னு சில ரூல்ஸ் இருக்குது. இங்கே சிகிச்சை எடுத்துக்கிறவங்களுக்கு அவங்க வீட்டிலேருந்து கால் பண்ணுவாங்க, ஆனால் இவங்க வீட்டுக்கு கால் செஞ்சு பேச முடியாது. இப்படி இருக்கும்போது டார்பியுடைய வெல்விஷர் ஒருத்தர் டார்பிக்கு கால் செஞ்சு, உன்னுடைய அம்மாவுக்கு பிரெயினில் ஏற்பட்ட பாதிப்புனால இன்றைக்கி நைட்டே ஆப்ரேஷன் செய்ய போகிறாங்க, அதனால் உன்னுடைய சிஸ்டர் டர்வனுக்கு கால் செஞ்சு பேசு அப்படின்னு சொல்லிட்டு நம்பரையும் கொடுக்குறாரு. இதை கேட்டுட்டு தன்னுடைய சிஸ்டருக்கு கால் செய்யறதுக்காக ரீஹாப் இன்சார்ஜ்கிட்ட பெர்மிஷன் கேட்குறாங்க டார்பி. ஆனால் அவங்க பெர்மிஷன் கொடுக்க மறுக்கிறாங்க. இந்த சென்டரில் ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்ருக்கிற இன்னொரு பொண்ணு திருட்டுத்தனமாக மொபைல் யூஸ் பண்ணுறத தெரிஞ்சுக்கிற டார்பி அவகிட்ட ஹெல்ப் கேட்டு தன் சிஸ்டருக்கு கால் செய்கிறாங்க. அதுக்கு அவள் சிஸ்டர், இப்போ அம்மா இருக்கிற நிலமையில் உன்னை வேற கோர்ட்டில் பெயில் கேட்டு வெளியே கூட்டிகிட்டு வர முடியாது, இந்த சிச்சுவேஷனை நானே ஹேண்டில் பண்ணிக்கிறேன், நீ அங்கேயே இரு அப்படின்னு கோபமாக காலை கட் பண்ணிடுறாங்க. அம்மா கிரிட்டிக்கல் கண்டிஷனில் இருக்கிறதுனால அதுக்குள்ளே அவங்கள போய் நேரில் பார்த்துணும் அப்படின்னு யாருக்கும் தெரியாமல் மொபைலையும் எடுத்துக்கிட்டு ஸ்டாஃப் காரையும் திருடிக்கிட்டு நைட்டோட நைட்டாக எஸ்கேப் ஆகுறாங்க டார்பி. அப்போ தான் நியூஸில் வெதர் கண்டிஷன் ரொம்ப மோசமாக இருக்குது, முக்கியமான ரோட்ஸ் எல்லாம் க்ளோஸ் பண்ணுறதா சொல்கிறாங்க. டார்பி சிஸ்டருக்கு தான் அம்மாவை பார்க்க வந்துட்டுருக்கிறதா மெசேஜ் பண்ணுறாங்க. ஆனால் அவங்க சிஸ்டர் தயவு செய்து வராத அப்படின்னு பதில் அனுப்புகிறாங்க. என்னடா பண்ணுறதுன்னு யோசிச்சுக்கிட்டு பனி பெய்கிற அந்த ரோட்டில் கண் மூடி கார்லேயே படுத்துட்ருக்காங்க டார்பி. அப்போ அங்கே ரோந்துக்கு வர போலீஸ், இதுக்கு மேலே உங்களால் போக முடியாது, எல்லா ரோட்ஸும் க்ளோஸ் ஆகியிருக்கு அப்படின்னு சொல்கிறாரு. பக்கத்தில் விசிட்டர்ஸ் சென்டர் அப்படின்னு ஒன்று இருக்குது, அங்கே தங்கிட்டு விடிஞ்சதும் போங்க அப்படின்னு சொல்கிறாரு. டார்பியும் அந்த விசிட்டர் சென்டருக்கு போய் சேர்றாங்க. அங்கே இவ்வளோ போலவே இன்னும் சில ட்ராவல் செய்கிறவங்க அதிகப்படியான ஸ்னோஃபால் காரணத்தினால தங்கியிருக்காங்க. ஒரு நைட் தங்கிட்டு போகலாம் அப்படின்னு அங்கே வர டார்பிக்கு அவளே எதிர்பார்க்காத பல அதிர்ச்சிகரமான விஷயங்கள் நடக்குது. அப்படி என்ன நடந்தது, இதுக்கப்புறம் டார்பிக்கு என்ன ஆச்சு அப்படின்னு செம த்ரில்லிங்காக போகிற ஒரு படம் தான் நோ எக்ஸிட். இந்த படத்துடைய பாசிட்டிவ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெய்லர் ஆடம்ஸ் எழுதின நோ எக்ஸிட் அப்படிங்கிற க்ரைம் த்ரில்லர் நாவலை சுவாரஸ்யம் குறையாமல் நல்லாவே அடாப்ட் செஞ்சு எடுத்திருப்பார் டைரக்டர். அடுத்தது ஹீரோயின் ஹேவன்னா ரோஸ். இவங்களுடைய நடிப்பு செமையாக வந்திருக்கும். அதாவது ட்ரக்ஸ்க்கு அடிமையாகிட்டு அதிலிருந்து வெளியே வர முடியாமல் தன்னுடைய வாழ்க்கை மேலேயே இருக்கிற ஒரு வெறுப்பு, அம்மா இருக்கிற கண்டிஷனில் அவங்கள எப்படியாவது போய் பார்த்தணும் அப்படிங்கிற ஒரு தவிப்பு, அதுக்கப்புறம் கோபம்னு எல்லா எமோஷன்ஸையும் ரொம்ப அழகாக காட்டி நடிச்சிருப்பாங்க. இந்த படம் தான் இவங்க லீட் கேரக்டரில் நடித்த முதல் படம். ஃபுல் எஃபோர்ட்டையும் போட்டு செமையாக நடிச்சிருப்பாங்க. அதே போல் வில்லனாக வரவருடைய நடிப்பும் ரொம்ப நல்லாவே இருக்கும். ஆக்சுவலாக வில்லன் யாருன்னு ரிவீல் பண்ணால் இந்த கதையுடைய சுவாரஸ்யம் போயிடும், அதனால் அவருடைய பேரை நான் இங்கே மென்ஷன் பண்ணல. மற்றபடி கேமரா ஒர்க் மூலமாக ஸ்னோஃபால் நைட் எஃபெக்டை நல்லாவே கேப்சர் பண்ணியிருப்பாங்க. படத்துடைய நெகட்டிவ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி கதைகளை நாம் நிறைய முறை பார்த்துருக்கோம். உதாரணத்துக்கு ஐடென்டிட்டி மாதிரியான படத்தை சொல்லலாம். படத்தில் சில இடங்கள் கொஞ்சம் போர் அடிக்கிற ஃபீலிங் இருந்தாலும் பல இடங்கள் சீட் எட்ஜ் த்ரில்லராகவே இருக்குது. இப்படி ரெண்டு விதமான ஃபீலிங்ஸையும் இந்த படம் கொடுக்குன்னே சொல்லலாம். ஹீரோயின் பற்றின இன்ட்ரடக்ஷனை இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்டாக சொல்லியிருக்கலாம். மற்றபடி ஒரு நல்ல தரமான க்ரைம் த்ரில்லர் படம் தான் இது. படத்தில் அடல் கண்டென்ட் எதுவும் கிடையாது, சில ரத்தம் தெரிக்கிற காட்சிகள் மட்டும் இருக்குது. மற்றபடி எல்லாரும் பார்க்கக்கூடிய ஒரு படம் தான் இந்த நோ எக்ஸிட் படம். மொத்தத்தில் உங்கள் டைமை வேஸ்ட் பண்ணாத ஒரு நல்ல க்ரைம் த்ரில்லர் படம் தான் நோ எக்ஸிட். இந்த படத்துக்கு என்னுடைய ரேட்டிங் 6.5/10. இதே மாதிரி வேற ஒரு படத்துடைய ரிவ்யூவோட அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். அது வரைக்கும் டேக் கேர் அண்ட் பை. என்னுடைய சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போஸ்ட் பண்ணுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.